very, very important product. And if now we have got 43, 44 people here, in these 43, 44 people, if anyone is there who is not taking omega-3, then he is killing himself. If he has not promoted to anyone, he is killing that person also. So it's a very, very important product called omega-3. And that's the reason why we have written omega-3 is a miraculous element. And it really is a miraculous element. When we say something like this, we should prove it. And what is that we are going to prove is like at any stage of life, okay, at any age, about 10 years, whether you are a male or a female, or any state of health, whether you are diseased or whether you are perfectly fit, omega-3 is very, very essential and beneficial. You need to take at any point of time, right? And that's the reason why we call it as omega-3 is an essential fatty acid, which is essential for life. Yes. Yes, sir. So, இன்னைக்கு நம்ம நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒமேகா 3 என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிராக்குலஸ் எலிமெண்ட் சொல்றாங்க. மிராக்குலஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நீங்க நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா இல்லைன்னா நீங்க உங்களே கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலனாலும் அவங்களே நீங்க சேர்த்து கொள்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து. ஒமேகா த்ரீ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப அதிசயமான எலிமெண்ட். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சத்து நம்ம உடம்புல எல்லா வயசுக்காரங்களுக்கும் என்ன வயசுலனாலும் தேவைப்படும். அதாவது அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க வயசானால இருந்தாலும் சரி, எல்லா வயசுக்காரங்களுக்கும் அந்த ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து அவசியம். சரியா, உங்க உடம்பு எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரியா, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் கம்மியா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஒமேகா த்ரீ சத்து வந்து மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். கொழுப்பு அமிலம் சரியா, ஒமேகா த்ரீ அப்படிங்கிறது கொழுப்பு அவசியம். சோ அப்ப பாருங்க நம்ம உடம்புக்கு கொழுப்பும் அவசியம். அப்ப ஒமேகா த்ரீங்கிறது கொழுப்பு, அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதோட நன்மைகளை நம்ம பார்க்க போறோம். எஸ் சார். So as we said, omega-3 is an essential fatty acid which is essential for life. And that's the reason why we call omega-3 as good fat. Because every fat is not very good for us, right? But this fat is very, very good for us, which cannot be replaced in by any other nutrient in our body. That means if omega-3 is deficient in our body, you cannot adjust that with any other nutrients whatsoever. For the deficiency of omega-3, you need to replace omega-3. Yes, ma'am. Yes, sir. சோ ஒமேகா த்ரீங்கிற சத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு இருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்குங்க சரியா. சோ ஒமேகா த்ரீய வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்றோம். அப்ப பாருங்க நம்ம உடம்புக்கு கொழுப்பும் அவசியம், அதுல நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ மிக மிக அவசியம். இது வேற சத்துல இருந்து நம்ம உடம்புக்கு எடுக்க முடியாது. அதாவது ஒமேகா த்ரீ இல்லாம உங்க நீங்க புரத சத்து நிறைய இருக்கு, புரதத்துல இருந்து ஒமேகா த்ரீ கிடைச்சிருமா, வேற சத்துல இருந்து ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈடுபடுத்தவே முடியாது. ஒமேகா த்ரீ வந்து மிக மிக அவ்வளவு அவசியம். இது நல்ல கொழுப்பும் கூட நம்ம உடம்புக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. எஸ் சார். Now this is a very important slide which you need to understand. Now omega 3, what is the importance of omega 3? It is an integral part of our cell membrane. You know, our body is made up of cells and all these cells have got a cell membrane, right? And this cell membrane does a job of a gatekeeper, which if it is the cell membrane is healthy, it will allow only the good nutrients to enter our body. It stops the toxins. And if the cell membrane is not healthy, anything can happen. Every toxin can enter your body. So to make your cell membrane absolutely healthy, you need to have omega-3 content in your cell membrane. And if the omega-3 content is less in your cell membrane will be absolutely weak and all the toxins will enter your cell, which ultimately will lead to big disease like cancer and premature aging and all those things. Right? Yes. Okay, sir. So, omega-3 என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா செல்லாலதான ஆயிருக்கு அப்படிதானே, ஒவ்வொரு செல் கோடிக்கணக்கான செல்லாலதான ஆயிருக்கு. சோ ஒவ்வொரு செல்லையும் பாத்தீங்கன்னா செல் மெம்பிரைன் இருக்கும். செல் மெம்பிரைன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு செல்ல சுத்தி அவுட்டர் லேயர் தான் செல் மெம்பிரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலயுமே ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து வந்து நிறைஞ்சிருக்குங்க. அப்ப ஒமேகா த்ரீ எப்போ உங்க உடம்புல கம்மியாகுதோ, ஒவ்வொரு செல்லுலயும் அந்த ஒமேகா த்ரீ சத்து கம்மியாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே இருந்து கிருமிகள் வந்து உங்க உடம்புக்குள்ள ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்துறது.
Madam, she is, again he has to rejoin. I am yeah, again, she has to wait, sir. Yeah. Come back. She has not yet reached. அப்ப வெஜ்ஜோமேகா அது எவ்வளவு முக்கியங்கிறதா சார் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதனால வெஜ்ஜோமேகாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வேணும், அது எல்லா வயசினருக்கும் தேவை. அது மட்டுமல்ல அதை வந்து நம்ம இப்போ ஒரு பாதுகாப்பு கவசம் அதுதான் வந்து இப்போ கொரோனா தாக்காமல் நமக்கு வந்து இப்ப இருக்கிற ஓமைக்ரான் தாக்காமல் இருக்கணும்னா வெஜ்ஜோமேகா நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா கூட்டங்களையும் சார் சொல்றாரு. பட் இந்த கூட்டத்தில் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இப்போ நாம் பண்ண வேண்டிய அந்த 20,000 BV 25,000 BV-க்கெல்லாம் இந்த வெஜ்ஜோமேகா நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஆகும். அது வந்து வெறும் 240 ரூபா MRP டிபி ரேட்டில் நமக்கு 180 BV-ல கிடைக்குது. ஆகையினால இது ரொம்ப அவசியம். மேடம் வந்துட்டாங்களா? எஸ் கம் சார். நோ நோ நாட் எட் நாட் எட் Okay, you continue, sir. Up to that, our Raju sir is inside. Raju sir, you please continue. This is, this is very, very important. This product is very, very important, sir. And you need to really emphasize on the importance of this product. Because as you told now, because all these Omicron and all those things are coming, you need to keep your body absolutely perfect. And this is what. Yes, ma'am. Yes, she has come. Yes, sir. Yes, she has come. Yes, madam, you please continue. Yeah, unmute panni. Continue. Your co-host, you can unmute yourself and start. அப்ப எப்போ உங்க உடம்புல ஃபுல்லா அந்த செல்லுல எல்லாம் அந்த ஒமேகா 3 சத்து கம்மி ஆகுதோ அப்ப நோய் கிருமிகள் எல்லாம் உள்ள போய் உட்காந்துற வாய்ப்புகள் வந்து நீங்க அதிகப்படுத்தி கொடுத்துறீங்க. எப்ப உங்க உடம்புல ஒமேகா 3 சத்து கம்மியாகும் போது அப்ப வெளியே இருந்து கிருமிகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே தாங்க இருக்கும். எப்போ உங்களோட செல்ல வந்து ஒமேகா 3 சத்து நிறைவடையுதோ அப்ப உள்ள போறதுக்கிற வாய்ப்புகளை வந்து அது தடுத்து நிறுத்துது. எது உங்க செல்லுல இருக்கிற செல் மெம்பரைன் வந்து தடுத்து நிறுத்திரும் அது ஒமேகா 3-ஆல நிறைஞ்சி இருக்கிற போது. ஸோ அப்ப நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து வந்து மிக மிக அவசியம். அப்பதான் நம்ம வந்து நோய் எல்லா விதமான நோய் செல் சுவர் மேடம் அதுக்கு பேரு மெம்பரைன் செல் சுவர் செல் சுவர்கள் செல் மெம்பரேன்ங்கிறது தமிழ்லையா? ஓகே, செல் தமிழ்ல செல் சுவர்கள். ஒவ்வொரு செல்லையும் அந்த சுத்தி உரத்துல இருக்கக்கூடியதான் அந்த செல் சுவர். அதுல அந்த ஒமேகா 3 சத்து இருக்கிறனால நம்ம கிருமிகளை வந்து உள்ள விடாதுங்க, நிறுத்தி வச்சிரும் வெளியவே. எஸ் சார். And if the cell membrane is not healthy, it tells you that it lacks omega 3. And if that happens, the oxidative stress increases. And because of the oxidative stress which increases, it and naturally kills the cell, and that will develop into a very dangerous disease called cancer. So take care of this. Your body cells need to be taken care of, and it need to be kept healthy. And for that, every cell membrane requires omega 3. And just imagine, as we move forward, I'll tell you, the omega 3 which we are going to present you is one of the best in the Indian market. But still, there are some people who are confused looking at whether I should take or not. I'll tell you, man, if you don't take it now, a day will come when you don't have to take it. Okay, sir. So omega 3 ingra sattu vandu mega avasiyam ga edanala appdin kelikettinga namma cell sugar la vandu omega 3 sattu ella cellume odambu full a irukku appa paathukonga namma noy edirpu shakti ad kooti veliya irundhu nammaloda ketta kirimigal ella ulla poradha taduthu sugar mari ad nirthi vekkida eppa namukku andha sattu kammi aagum bodhu enna aagum appdin solli kettinga andha cell vandu baadipadainju ella cellum setthu poga aarambikkudhu. இது எதுல போய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப அந்த செல் செல் எல்லாமே கேன்சர் செல்லா மாறுது எப்ப ஒரு மனுஷனோட உடம்புல ஒமேகா 3 வந்து சத்து கம்மி ஆகும் போது. அது போக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒமேகா 3 நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்க, நான் எடுத்துக்கணுமா, எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருமே ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் ஒமேகா 3 சத்து வந்து நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எலிமெண்ட். இது என்னென்ன நன்மைகள் பண்ணக்கூடியதுன்னா எண்ணில் அடங்காத நன்மைகளை வந்து நம்மளுக்கு பண்ணக்கூடியது. சோ இது வந்து எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். எஸ் நவ் as we move forward you will find more importance of this. As I told you, cell membrane acts like a gatekeeper of the cell. So these cell membranes are like our gatekeepers for all our cells, admitting only healthy nutrients and barring damaging substances. So your cell will not be damaged because it will bar all the damaging substance which is trying to get into the body or into the cell to kill the cell. It will not allow anybody to enter, and it will only allow the healthy nutrients as the gatekeeper to react. If a gatekeeper is there, even only allow those people who are recognized and who mean to be in.
otherwise he will not call, oh, you also come, you also come. No, he will really censor the people who are coming. He will filter the people who are coming, and that is the same thing cell membrane does here. And to keep that cell membrane very healthy, you need to have omega 3 in your body. Yes. எஸ் சார், நம்ம அந்த ஒவ்வொரு செல்லையும் இருக்க அந்த செல் மெம்பரேன், அதாவது செல் சுவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேட் கீப்பர், அதாவது கேட் கீப்பர்னா வாயிற் காப்பான், நம்ம வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டியை நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரிங்க. அப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட செல்ல ஒமேகா த்ரீ சத்து கம்மி கூட இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த செல் மெம்பரேன் வந்து உள்ள கிருமியவோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவை உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகளே கம்மியாயிருக்கிறது, தடுத்துருது, உள்ள நம்மளுக்கு வந்து போறதுக்குரிய வாய்ப்புகளே கிடையாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப சத்தா இருக்கும். எப்ப உங்களுக்கு ஒமேகா த்ரீ கம்மியா இருக்கோ, அப்ப வெளியே இருந்து நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது வேற யார்ட்டையாச்சும் இருக்கிற கிருமி எல்லாமே உங்களுக்கு வந்து தாக்குறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து நீங்களே உருவாக்கி கொள்றீங்க, எப்ப உங்க செல்லுல ஒமேகா த்ரீ சத்து கம்மியா இருக்க போது. எஸ் சார், this is very very important to keep in your mind, that is even 1% decrease in omega 3 in your body can cause tiredness and continual low energy level. That means even 1% can cause you problem. And what is that? Fatigue, continuous low feeling, lack of energy, feeling absolutely down, aching muscles and joints. So these are the symptoms and symptoms which you find in your body because of the omega 3 deficiency. And the deficiency is just even 1% less, it will cause you this. So I hope that you really understood the value of this particular product in your body. Yes. Yes, sir. The omega 3 ingra sathu evlo mukkiyam solli pathina, eppo ortangaloda odambla எப்போ உங்க உடம்புல வந்து ஒரு 1% ஒமேகா த்ரீ சத்து கம்மியாக, கொஞ்சம் பாருங்க, 2-3 இல்லங்க, 1% 1% கம்மியானா கூட உங்க உடம்புல வந்து அது நிறைய சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். என்ன வரும்னா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரொம்ப சோம்பலா இருப்பீங்க, உங்களோட எனர்ஜி லெவல், உங்களுக்கு வேலை பார்க்கறது வந்து அன்னைக்கு வந்து கம்மியாகும். திடீர்னு ஒரு நாள் நம்ம நல்லா சாப்பிட்டுருப்போம், நல்லா தூங்கி இருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. சார், இன்னைக்கு திரும்ப நல்லா தூங்கினா நல்லா இருக்குமே, எங்கேயும் வேலையை செய்ய முடியல அப்படின்னு உங்க உடம்பு சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த ஒமேகா த்ரீ சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, 1% கம்மியானா கூட உடனே உங்க உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சோம்பல், ஒரு ரொம்ப எனர்ஜியே இல்லாம நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, எப்ப அந்த ஒமேகா த்ரீ சத்து உங்க உடம்புல கம்மியாகும் போது. எஸ் சார். எஸ், now next, everything we have told about it. Now how is omega 3 beneficial for us? This is what most of the people will ask. That is the reason which every product we take, we talk about the benefit of that product, talk about the benefit of that product. Because if you go to a person, definitely the person will ask, okay ma'am, okay sir, if I take omega 3, what is the benefit I'm going to get, right? And if you are not able to tell him the benefit, then he may not be able to even listen to you, right? So my dear friends, please write down everything, because the whole body is covered. Just see what is happening now. How is omega 3 beneficial for us? Number one, omega 3 helps in keeping the heart healthy. Almost 50% of the people have got heart ailments, and if you take NutriCharge Veg Omega twice daily, that is omega 3 capsules twice daily, the problem of the heart will reduce by 50%. You know that. So heart disease will reduce by 50% if you take 2 omega 3 capsules per day. And that's the reason every time when I talk about omega 3, I talk about taking 2 capsules daily to keep your body perfect. And how you can keep your body perfect is, number one, it keeps the heart absolutely healthy. Yes. Yes, sir. So omega 3 சத்து சொல்லிக்கிட்டே இல்லையா, அப்புறம் அதுல என்ன அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட நன்மைகளை வந்து கண்டிப்பான முறையில் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னாதாங்க அவங்களுக்கு புரிய வரும், சும்மா இது சாப்பிடு நல்லது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது, என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ, என் உடம்புல இது இல்ல, சத்து கம்மியா இருக்கு, அப்ப நான் ஒமேகா த்ரீ எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனாலதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சார். நெக்ஸ்ட்,
அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது நம்மளோட இருதயத்தை பாதுகாக்குதுங்க. இப்ப எவ்வளவோ பேர் சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இல்லையா. அப்போ ஒமேகா த்ரீ சத்து யார் உடம்புல சரி விதத்துல இருக்கோ, சரியான அளவுல இருக்கோ, அவங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பான முறையில் அடிச்சு சொல்லலாம். சோ நம்ம வந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் கண்டிப்பான முறையில எல்லாரும் எடுத்துட்டு வாங்க, இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். எஸ் சார். யா, நம்பர் 2, தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கீப்பிங் தி ஹார்ட் ஹெல்தி. நம்பர் 2, இட் ரிடூசஸ் தி பேட் கொலஸ்ட்ரால் இன் யுவர் பாடி. பேட் கொலஸ்ட்ரால் மீன்ஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். சோ when the LDL, that's the reason why it's a bad cholesterol. Bad cholesterol, bad cholesterol is nothing but LDL. So it reduces the LDL in your body, and this LDL, if it increases, causes hell lot of a problem in your body. So be very clear that it reduces the bad cholesterol and triglycerides. And triglycerides is what? Triglycerides are the fat deposit which is happening in your blood vessels. You can see here is a blood vessel, absolutely healthy blood vessel. So very, very smooth blood flowing is happening. You can see over here, right? And it, this particular vessel will be absolutely flexible because of the heart is beating, but the vessels are intact now, right? It absorbs everything, and because of the flexibility, you don't feel even the blood is flowing through your vessels, right? Now, when the fat deposition occurs into that particular vessel, this is how it happens: plaque. And this plaque is just like a cemented, concreted structure, which slowly, slowly reduces the radius of this vessel. And look at this. This is such a fine, free-flowing blood has started getting pressure over here, because the flow suddenly stops here, and after that it goes very slow. So the pressure happens here, and because the pressure is happening in the blood vessel, this will directly show the effect in the heart. So very clear? Yes. Yes. ஸோ ஒமேகா த்ரீ சத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிருங்க. அது என்ன நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, நீங்க போய் நிறைய ஹோட்டல்ல சாப்பிடறனாலயோ, ரொம்ப எண்ணெய் பலகாரம், தேவையில்லாத கொழுப்பு நிறைந்த பொருட்களை சாப்பிடறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லா ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், ரத்த குழாய் இப்படி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குல்ல. எப்போ ஒருத்தங்க உங்களோட சாப்பாட்டுல என்ன அதிகமா கெட்ட கொழுப்பு நிறைந்த சாப்பாடை வெளியே ஹோட்டல்ல சும்மா ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அந்த ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு படிஞ்சிரும், அங்கங்க கொழுப்பு படிஞ்சிரும். அப்ப பாருங்க, ரத்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து சீரா போகணும், தலையில இருந்து மேல இருந்து கீழே கால் வரைக்கும் ரத்தம் போயிட்டு, அதே மாதிரி ரத்தம் கீழ இருந்து திரும்ப மேல தலை வரைக்கும் போகணும் இல்லையா. அப்ப ரத்த ஓட்டம் வந்து சீரா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாதான் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போய் சேரும். எப்போ ஒரு மனுஷன் வந்து கெட்ட கொழுப்பா எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த உடம்புல அந்த அந்த ரத்த குழாய்க்குள்ள அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கோ, ரத்தம் போறதே கம்மியாயிருது. அப்ப கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு ரத்தமே இங்கிட்டு போகாட்டி எல்லா ஆர்கன்ஸும் இப்ப ஒண்ணும் இல்ல, இருதயம் வந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பாதி கம்மியாயிருது இல்லையா, எப்ப அந்த ரத்தம் வந்து பாதி அதுக்கு செல்லாத போது. சோ ரத்த குழாயில கெட்ட கொழுப்பு வந்து நம்மளுக்கு அடைச்சு இருக்க கூடாது, அடைச்சு இருந்தாதான் அது என்ன ஆகும்னா ரத்தமே போகாம போய் நின்று போய் தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வரக்கூடிய காரணங்கள். எஸ் சார். Okay, it keeps the blood vessels soft by reducing the deposition of fat. That is, if you take omega 3 continuously, the blood vessels will remain soft, and the deposition of fat and the inflammation, because of the deposition of fat, the inflammation happens. That will be reduced if you continuously keep omega 3. So you can understand what all can do. There are many, many people who are suffering from this block, all those things, block, heart block, the vessels block, all those things, because of the fat deposition. So there are umpteen number of people who are suffering from this, and you have got a wonderful product in your hand. There are umpteen number of people who are suffering from triglyceride. There are umpteen number of people who are suffering from bad cholesterol, LDL. Go and note. And there are many, many people who are suffering from heart. So please check those people. Please make a list of those people. Go and talk about Veg Omega. And I'll tell you, the moment you say omega 3, there are people who understand it much more than the other nutritional products. Omega 3, Aryam. That's what it is, right? Okay. ஒமேகா த்ரீ நீங்க சத்து உடம்புல எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சிடும் சரியா. மெதுவாகி என்ன பண்ணும்னா, உள்ள ஆல்ரெடி படிஞ்சிருக்கு இல்லையா, நீங்க இவ்வளவு நாள் கெட்ட கொழுப்பு சாப்பிட்டு உங்களுக்கு கொழுப்பு அங்க படிஞ்சிருந்தாலும்
ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டே வரனால அந்த ரத்த குழாய்களை படைஞ்சிருக்க அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து எடுத்து விட ஆரம்பிக்கும். எது நம்மளுக்கு வந்து ஒமேகா த்ரீ வந்து சத்து நம்ம உடம்புல சேரும் போது. எஸ் சார், முதல் படத்துல வந்து ரத்த குழாய் வந்து அந்த கெட்ட கொழுப்பு அடைக்காம இருக்கு அப்படிங்கும் போது உள்ள ரத்தம் வந்து சீரா பாயுங்க. இதே இது ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா கொழுப்பு ரெண்டு சைடும் அடைச்சு போயிருக்கனால போகக்கூடிய ரத்தமே இந்த சைடு போக முடியாம தவிக்குது. அப்படிங்கும் போது ரத்தம் போறதே நம்ம வந்து நிறுத்தி வச்சிடும். இதனாலதான் நம்மளுக்கு வந்து பற்பல நோய்கள் வந்து நமக்கு வந்து உண்டாகுது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ஆகட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு அங்கங்க நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் வலிக்கும் இல்லையா, இது மாதிரி பற்பல நோய்களுக்கு காரணம் வந்து உள்ள ரத்த குழாய்க்குள்ள கெட்ட கொழுப்பு அடைச்சிருக்கனாலதான். சோ இவ்வளவு நாள் அடைச்சிருந்தாலும் சரி, நீங்க ஒமேகா த்ரீ சத்தை நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அடப்பு எல்லாத்தையும் இது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடும். சோ நம்ம வந்து யார் யாருக்கு அக்கறை காட்டுறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தின நன்மைகளை வந்து சொல்லி புரிய வைக்கணும். சோ அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும். ஏன்னா இப்ப எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்னு எவ்வளவோ கேள்விப்படுறோம் இல்லையா, கொஞ்ச வயசுல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அப்படிங்கும் போது இதை சொல்லி நம்ம புரிய வைக்கிறனால நிறைய நன்மைகள் அடையலாம். எஸ் சார், and because of this, if the inflammation is there, if the fat deposition is there, and if the triglyceride is there, if the bad cholesterol is there, then you are going to suffer from high blood pressure. So when you take omega 3, it reduces high blood pressure. Now look at this, what a wonderful health giving product is this. Yes, ma'am. Yes. So yaar oruthangalukku and omega 3 sattu kammiya irukko, கெட்ட கொழுப்பு அவங்க உடம்புல நிறைய இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரத்தம் போகிறது கம்மியாக்கி உள்ள அந்த உடம்பு எரிச்சல், உடம்பு வீக்கம் இதெல்லாம் அடுத்தடுத்து வர்றனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் வந்து ரத்த கொதிப்பு வந்து கூடாயிருது. எப்ப நீங்க ஒமேகா த்ரீ சத்து எடுக்க ஆரம்பிச்சீங்களோ நீங்க அந்த ரத்த கொதிப்புல இருந்து உங்களை கம்மி பண்ணி அது கம்மி பண்ணி கொடுக்கும் உங்க உடம்புக்கு. எஸ் சார், and not only that, it reduces the structural weakening of heart due to age. And as you all know, as the person gets aged, the muscle reduces, right? And the heart beats, heart pumps because of the cardiac muscle. So it is, has got also muscle. So if the aging process happens and you lose muscle and you don't take care of this, what will happen? Not only the body, you become weak, your organs will become weak. So veg omega, omega 3, when you take, it reduces the structural weakening of the heart due to age. So the structure of the heart will remain healthy. It will not get weakened. Yes. Yes, sir. அது போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயசாக ஆக ஆக நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்துக்குமே தான் வயசாகும். நம்ம வெளி தோற்றமும் சரி உள்ள இருக்கிறோம் சரி எல்லாமே வயசாகிட்டே வரும். தன்மையை வந்து இந்த ஒமேகா த்ரீ எடுத்துக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ உங்க உடம்புல ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து வந்து சரியான விதத்துல இருக்கோ சரியா உங்க இருதயத்தை நீங்க எப்படி வச்சிருக்கலாம்னா இளமையா வச்சிருக்கலாம். சோ அது வயசா அதுல இருக்க உள்ள தசைகள் வந்து வயசாகக்கூடியது இயல்புதான். ஆனா ஒமேகா த்ரீ சத்து கூட இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்து நம்ம அந்த இளமையா வச்சிருக்கலாம் உங்க இருதயத்தை. அதனால அந்த வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் அந்த வயசுக்குள்ளோட வரக்கூடியதுல இருந்து நம்மளே நம்மள வந்து ஹெல்ப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார், now omega 3 not only does that, it also reduces the risk of sudden heart attack. Because you have seen many people, right? They have dinner together, go to their bed, and suddenly in the next morning you find that one person is absolutely dead. Yesterday night only we had enjoyed together and today morning is not there. This is the risk of sudden heart attack, and this is published in a wonderful book called Lancet, a British journal called Lancet. And if something comes in the Lancet, the doctors simply follow it, and this is what it tells, the study which is published in the Lancet. Omega 3 reduces the risk of sudden heart attack, and not only that, it omega 3 may be useful in preventing the second heart attack. For example, a heart attack has already happened, you have not met that person before that, but after that you have met that person and you still start giving him nutricharge veg omega, the chance of second heart attack drastically goes down. Otherwise, if one heart attack comes, very soon the second is in the corner. But here, it is totally opposite. Yes. So, omega 3, enna agum appdin solli kettingna? Next, sir. Next. Next, sir. Yeah.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் சடனா ஹார்ட் அட்டாக் வருது. இப்ப எவ்வளவு பேர் கேள்விப்படுறோம், 25 வயசு முன்னாடி வந்து அந்த 70 வயசு 75 வயசு இருந்தது, இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 வயசு 40 வயசு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நேத்து நல்லா தானே இருந்தா இன்னைக்கு என்ன திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம திரை பிரபலங்களே எவ்வளவு பேரை பாக்குறோம் இல்லையா, சும்மா விழுந்தாங்களா உடனே இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படி ஹார்ட் அட்டாக்ல நல்லா இருந்தாங்க, அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா பருமனாவும் இல்ல, ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது கவலைக்குரிய விஷயம் தான், அப்படித்தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டடிஸ் அதாவது ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டடி வந்து லான்செட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் நாளிதழ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒமேகா த்ரீ யார் ஒருத்தவங்க ஒமேகா த்ரீ சத்து அவங்க உடம்புல வந்து சரியான விதத்துல எடுத்துக்கிட்டே வராங்கன்னா அவங்களுக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து கம்மி பண்ணிரும், அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக 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 கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, டக்குன்னு உங்க ஹார்ட் வந்து அந்த ரத்தம் போகாம நின்று நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அது போக நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அடுத்து ரெண்டாவது எப்ப வருமோன்னு சொல்லி பயத்திலே பாதி பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடுத்த இரண்டாவது வரக்கூடிய செகண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றக்கூடியது வந்து ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டே வரனால நம்மள வந்து அதை வரக்கூடாம தடுத்துடலாம். இதை வந்து நாங்க சொல்லலைங்க, ஸ்டடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த போஸ்டன்ல சிம்மன்ஸ் காலேஜ்ல வந்து அவங்க வந்து இதை நிரூபிச்சிருக்காங்க. யார் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருந்தாலுமே ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டே வரதுனால ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார், yes, it also keeps the joint healthy and it increases the flexibility and agility of the joints. So if the joint is not working properly, omega 3 intake will definitely help you that. And not only that, it prevents the bones from becoming brittle and weak. As you can see over here, very normal strong bone, but when it has become osteoporotic bone, osteo means what? Osteo means bone, and porosis means the holes. So when the bone has got severe and bigger holes like this, it becomes very brittle and at any time it can be broken, and it happens only when you get aged. And that's the reason why especially ladies, you see that now ladies, after certain age the back is bent like this, they cannot stand straight, it's because of that. And see that you are taking Nutricharge Veg Omega, or that for the matter omega 3, to prevent the bone loss. Yes. ஒமேகா த்ரீ சத்து எடுத்துக்கிட்டே வரனால உங்களோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஜாயின்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கை வந்து இங்க எலும்பு வந்து ரெண்டு இடத்துல சேருது இல்லையா, அதுதானே ஜாயின்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸும், ஸோ இங்க முட்டியில இருக்கிற ஜாயின், கை, அப்புறம் கால் முட்டு வலி, அது மாதிரி வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். சரியா, எப்ப ஒமேகா த்ரீ சத்து உங்க உடம்புல கரெக்டான அளவுல இருந்துச்சுன்னா, அது போக உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியை கூட்டலாம். ஃபிளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நின்னுக்கிட்டு குனிஞ்சு உங்க கால் பாதத்தை கை விரல வச்சு தொட்டு பாருங்க, உங்க உடம்பு வளையுதா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேத்துக்கு வளையும், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேத்துக்கு தாங்க வளையும், யாராலையும் தொடறதுக்கு வந்து கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசு ஆக ஆக நம்மளுக்கு அந்த வளையற தன்மையே கம்மியாகி இதாகுது. அப்ப எப்போ ஒருத்தவங்க உடம்புல ஒமேகா த்ரீ சத்து கூட இருக்கோ அவங்களுக்கு நம்மளோட எல்லா ஜாயின்ஸுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத விட நம்மளோட ஈஸியா கை கலை வளைச்சு குனிஞ்சு எல்லா வேலைகளும் பண்ண முடியும். எஸ் சார், அது போக நம்ம எலும்புகள் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெண்டு படம் போட்டிருக்காங்க இல்லையா. முதல் படத்துல பாருங்களேன், நம்ம எலும்பு வந்து சத்தான எலும்பு உள்ள எப்படி இருக்கும்னா, அந்த கால்சியம் சத்து எல்லாம் சரியான விதத்துல எலும்புல இருக்கும் போது உள்ள இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே அடர்த்தியா இருக்கும். ரெண்டாவது பாருங்க, அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லுவோம், என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலும்பு தேய்மானம் சொல்லலாம். என்னது அப்நார்மல் சுகர் லெவனா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சக்கரை நோய் வந்தவங்களுக்கு அவங்களோட அளவு கேட்டீங்கன்னா எக்கு தப்பா இருக்கும். சரியா, அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க, உங்க உடம்புல வந்து ஒமேகா த்ரீ சத்து சரியான விதத்துல இருக்கும் போது. நெக்ஸ்ட் சார், அதுக்கடுத்து உங்க உடம்புல இன்சுலின் அளவு சுரக்கக்கூடியதும் இது சரியான விதத்துல கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல
சரியான விதத்துல இருக்கோ இன்சுலினை இது சரியா சுரக்க வச்சு உங்களுக்கு அந்த நீங்க சக்கர நோயில இருந்தே விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் சார் இட் ஆல்சோ கீப்ஸ் தி ஸ்கின் சப்பல் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் எனிபடி இஸ் அலைவ் அண்ட் திங்க்ஸ் தட் ஐ டோன்ட் வாண்ட் எ பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்கின் பியூட்டிஃபுல் அண்ட் ஹெல்தி ஸ்கின் நோ யூ சே எவரிபடி திங்க்ஸ் தட் ஹி ஆர் ஷீ ஷுட் ஹேவ் திஸ் and it keeps the skin healthy soft supple and saves from untimely wrinkles so you are 30 you look at least 30 or below now there are people who are 30 but they look almost 40 and this is the problem so it takes care of all these things yes ma'am yes sir adu poga omega 3 sat nam odamla irundhuchu nu solla skin ellathaiyum soft ah vechirukonga paakradhukku samma irukum soft ah irukum seriya நம்மளுக்கு எப்பவுமே அப்படிதான் யாருக்கு இளமையா இருக்க பிடிக்காது யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு வந்து இளமையா இருக்க பிடிக்கும் பளிச்சுட்டு இருக்க பிடிக்கணும் நல்லா கலரா இருக்கணும் பார்த்தனே ரொம்ப வசீகரத்தன்மையா இருக்கணும்னு சொல்லிதானே எல்லாருமே விரும்புவோம் அப்ப யார் ஒருத்தங்க உடம்புல ஒமேகா த்ரீ இருக்கோ அப்ப எல்லா செல்லுமே ரொம்ப உயிரோட்டமா இருக்கு அப்படிதானே அப்படிங்கும் போது நம்ம எப்படி நம்ம இருக்கோம்னா இப்ப வயசு வந்து நம்மளுக்கு வந்து 40ங்கிற போது அவங்க பாக்குறதுக்கு ஒரு 5-6 வயசு கம்மியா தெரிவாங்க அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இப்ப எவ்வளவோ பேரு வேலைப்படு காரணமாக சரியா ஊட்டச்சத்து இல்லாதனால எப்படி தெரியுறாங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப வயசான தோற்றத்தை தராங்க அவங்க ஒரு வயசு 28 தான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு ஒரு 35-37 வயசு மாதிரி தெரியும் சரியா அது எல்லாத்தையும் தடுக்குது எப்ப நம்ம உடம்புல ஒமேகா த்ரீ சத்து வந்து சரியான விதத்துல இருந்துச்சுன்னா எஸ் சார் Yeah, and without omega 3 hair is often dry and lifeless. Now you can see over here the condition of the hair, absolutely dry and just like you know that coconut husk. And when this happens, that your hair becomes absolutely dry and lifeless, omega 3 can cut down on itching and flaking dandruff. You can see the dandruff which is there, oozy. I think that is what you say, Tamil. You can see the scalp really rolls off, and when you scratch it because of the irritation which gives you. The hair will come along with that so this is a very dangerous situation where you lose your hair before your age and omega 3 can help you with that yes yes sir adu poga omega 3 vandu nalla theriyunga yaar oruthangalukku odambu mudi vandu romba varachiya irukko oru jeevane illama irukko avanga odambula omega 3 ingra sattu vandu kammiya irukku appdin solli pulinjikalam appa yaar yaarukku mudi kotra prachanaigal illati mudi romba varachiya irukku mudiyila vandu romba podugu irukku பாக்குறதுக்கு இது மாதிரி நம்ம சொரிஞ்சோம்னா நம்ம கையில வந்து வெள்ளையா வரும் அப்ப உங்களுக்கு வந்து அந்த பொடுகு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்க உடம்புல ஒமேகா த்ரீ சத்து வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சோ இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு இருக்கிற வரவங்கிட்ட நம்ம கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் எஸ் சார் சோ when these two things are taken care you will have a very nice shiny and the hair fall will be prevented and also the hair growth will be promoted and the hair the condition of the hair will be absolutely silky healthy and strong yes yes அப்ப நம்ம ஒமேகா 3 சத்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படினு சொல்லி கேட்டினா உங்க உடம்புல அந்த முடிக்கு எல்லாத்துக்கும் அங்க போய் ஆக்ஸிஜன் வந்து சரியான நேரத்துல சேருங்க சோ எப்போ உங்களுக்கு ஆக்ஸிஜன் எல்லா அந்த ஹேர் ஃபாலிக்கிள்னு சொல்லுவாங்க எல்லா ஹேர்லயும் எல்லா முடிக்கும் போய் கிடைக்குதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடி கொட்டாது அதுக்கு வந்து சத்துக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருது சரியா அப்ப உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை வராது அந்த பொடுகு பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை அந்த வறட்சி தன்மை இதெல்லாத்தையும் நீக்கி உங்க முடி ரொம்ப சாஃப்டா ரொம்ப பாக்குறதுக்கே பளபளப்பா இருக்கும் எஸ் சார் the most important one look at this it helps in reducing the body fat those fat which is not so healthy for him and is creating problem and that particular fat is reduced by the omega 3 yes yes sir அது போக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அதாவது எல்லாருக்கும் வயிற்று சுத்தி தொப்பை இல்லாத மனுஷங்களே இல்ல அப்படிதானே அந்த வயிற்று சுத்தி இருக்கிற கெட்ட கொழுப்பு தொப்பை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க அதை ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்பு என்ன பண்ணும்னா அந்த இருக்கிற கெட்ட கொழுப்பு அந்த வயிற்ற சுத்தி இருக்கிற தொப்பையை வந்து இது கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஒமேகா த்ரீ சத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் சார் Now omega 3 also helps in balancing of hormones especially for ladies during the menstrual time the hormone imbalance happens and that's the reason why the mood swing the irritation and the anger the sadness all those things happen to the lady when you take nutricharge with omega or omega 3 for that matter the hormone level will be absolutely maintained and so when the hormone level is maintained so called irritation anger and depression will not be seen in the female yes, yes so அடுத்து நம்ம omega 3 சத்து எடுத்துக்கறனால என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய
ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில் சுரக்க வைக்கலாங்க. நிறைய பிரச்சனைகள் இப்ப நம்ம கேட்டுட்டு வருவோம், தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, அப்புறம் பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாமே எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எப்ப சரியான விதத்துல இல்லையோ இது மாதிரி பற்பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். சரியா? அப்ப யார் ஒருத்தவங்க ஒமேகா த்ரீ சத்தை எடுத்துக்கிட்டே வரனால இது மாதிரி ஹார்மோன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு கோவம் வரும், திடீர்னு அழுகல் வரும். சோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியா சுரக்காதனால. இது எல்லாத்தையும் சரியான விதத்துல சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து ஒமேகா த்ரீ உண்டு. எஸ் சார், look at this. Omega 3 reduces inflammation. Okay, and if that inflammation is not reduced, it will cause many life threatening diseases. So if you want to save your body from this life threatening diseases, you need to reduce the inflammation in your body. And to reduce the inflammation in your body, you need to take omega 3. And what are those life threatening diseases? You can see on the page over there, cardiovascular diseases, all the diseases which is associated with heart, then breast cancer, lung cancer, arthritis and joint pain, obesity, then allergies, psoriasis, eye disorders, asthma, diabetes, colitis and Crohn's disease. This is something which deals with the intestine of your body. Then infection and injury. All these problems happens only because of the inflammation. And because if this inflammation is not reduced, you will have this life-threatening disease. So look at that. What a wonderful product is omega-3 is all about here. Yes, sir. அடுத்தது ஒமேகா த்ரீ என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இன்ஃபிளமேஷன், அதாவது உள் எரிச்சல், உள் வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருதுங்க. ஸோ இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல மற்றும் பல வகையான நோய்கள் வரக்கூடிய மூல காரணமா இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க உடம்புல அந்த ஒமேகா த்ரீ சத்து கம்மியாகுதோ அவங்களுக்கு மற்றும் பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருது. எந்தெந்த வகையான நோய்கள்னா, கேன்சர், ஸோ பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், லங்ஸ் கேன்சர், புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருது. அது போக ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயினா இப்போ எவ்வளவோ பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு இருக்கு இல்லையா, சொல்றாங்க காலையில எந்திரிச்சோன்னா முட்டுக்கு முட்டு எனக்கு வலிக்குது, கால் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கும் அவங்களுக்கு, காலையில எந்திரிச்சோடனே எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா எப்பயோ போல இயல்பா நடக்க வருது, எந்திரிச்ச உடனே நடக்கிறதுக்கு முடியல, ரொம்ப கால் கை எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறது, மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, ஒருத்தங்களும் ரொம்ப உடல் பருமனா இருக்கிறது. அது போக நிறைய பேர் அலர்ஜியா இருக்காங்க. எப்படி அலர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, இப்ப பண்ணுற இந்த ஒரு ரெண்டு மாசம் மழைக்கு தும்மல், சோ விடாம தும்மல், வறட்டு இருமல் இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் பேத்துக்கு வந்து சேராது இல்லையா, பால் சாப்பிட்றது சேராது, இல்லாட்டி தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண் பிரச்சனை, ஆஸ்மா, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கறதுதான். அதாவது அந்த உள் எரிச்சல், அந்த ஒமேகா த்ரீ சத்து கம்மியா இருக்கும் போது இது மாதிரி பற்பல நோய்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருங்க. இதனால நம்மளுக்கு இதெல்லாம் நம்மள என்ன சொல்லுவோம்னா, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அதாவது நம்ம வாழ்க்கையே அழிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒமேகா த்ரீ வந்து நீங்க கண்டிப்பான முறையில் உங்க உடம்புல எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார், omega 3 can provide relief in the case of thyroid, and as you can see, most of the people are suffering from thyroid and they come and tell you that, sir, I'm, you know, basically because of thyroid I've got this problem and that problem, I've got thyroid. So omega 3, if you take twice daily, it provides a wonderful relief from thyroid. Yes sir. அது போக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா த்ரீ யார் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க. இப்ப தைராய்டு பிரச்சனை இப்பதான் எல்லாரும் கேட்கறோம், ஏதாச்சும் உங்களுக்கு கரு உண்டாகல, வேற ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால என்ன சொல்றாங்க, டாக்டர் போய் தைராய்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க, தைராய்டு இருக்கா டெஸ்ட் பண்ணுங்க, இருந்துச்சுன்னா கரு உண்டாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் ஒருத்தங்களுக்கு நம்ம கிட்ட வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை டெய்லி ரெண்டு கண்டிப்பான முறையில் எடுத்துக்கிட்டு வரனால தைராய்டு பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார், and very very important, a regular and long term use of omega 3 can help alleviate symptoms of pain and stiffness in arthritis. Underline that. So if your fingers are getting, you know, pain and stiffness because of arthritis, you take a long term usage of omega 3, you will get a very good remedy for it. Yes sir. Yes. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஒமேகா த்ரீ யார் ஒருத்தங்க சத்து இப்பல இருந்தே நீங்க எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, அதாவது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இது மாதிரி பிரச்சனைகள், அது போக எல்லா மூட்டுக்கும் எங்கெங்க அந்த
Yes, ma'am. Raju sir, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. Yeah, unmute. Yeah, she has come. Yes, ma'am. You can speak. And I don't know why, sir. Yes. I am taking classes evening, morning, every time I am taking classes, but only from 2 to 4 in for this meeting only it cut and come again. I don't know what reason behind it. Change your mobile, madam, easy. It's not supporting to 2 to 4. This mobile is not supporting 2 to 4. You please change your mobile. தெரியல சார் நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்புறம் அது போக நான் காலையில எடுக்கிறேன் நைட் எடுக்கிறேன் அது யாரால எனக்கு ஒர்க் கூட கட் ஆக மாட்டேங்குது ஏன் இந்த நேரம் மட்டும் கட் ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார் நானும் சொன்ன மொபைல் இல்லைனா நெட்வொர்க் ஏதாவது ஒரு தொந்தரவா இருக்கும் சரி சார் சாரி சார் நோ ப்ராப்ளம் கண்டிப்பா ஓகே சார் சோ எப்போ ஒருத்தங்க ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒமேகா 3 சத்து உங்களுக்கு சரியான விதத்துல உங்க உடம்புல இருக்கோ உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை கண்டிப்பான முறையில் இருக்காதுங்க அது போக உங்களுக்கு வந்து அந்த விரைப்பா இருக்கும் கை எல்லாமே இந்த விரல்கள் அந்த கால் முட்டி எல்லாமே அந்த விரைப்பும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு நம்ம நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகாவை ரெக்கமெண்ட் பண்ற இதுல இருந்து அவங்க அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் சார் And it can also prevent migraine. And I tell you, so many people are suffering from migraine. And omega-3, not only just omega-3, you also take nutrition as men or women. It will definitely help you a lot in that. Yes. Yes, sir. So, அடுத்து omega-3 எடுத்துக்கிறனா என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா migraine சொல்லுவாங்க. Migraine என்னதுன்னா ஒத்த தலைவலி. ஒத்த தலைவலியால நிறைய பேர் பாடுபடுறாங்க. சரியா ஒரு வேலையும் ஓடவே ஓடாது. சமைக்க முடியாது. ஒரு போய் ஒரு வேலை பண்ண முடியாது. அப்படிங்கும் போது பெயின் கில்லர் மாத்திரை போட்டு தற்காலிகமா நம்ம வந்து அதை தடுத்துக்கிறோமே தவிர நிரந்தர தீர்வு காண மாட்டேங்கிறோம் யார் ஒருத்தவங்களுக்கு ஒத்த தலைவலி இருக்கோ ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒத்த தலைவல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் சார் எஸ் and some of the recent research has proved that omega 3 also helps in reducing depression and nowadays more and more people are getting into depression because of the problem which is prevailing around the world and that can be absolutely reduced if you take omega 3 on a continuous basis yes so யார் ஒருத்தங்க ஒமேகா 3 சத்து சரியா எடுத்துட்டு வராங்களோ இப்ப ரீசெண்டா ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம டிப்ரெஷன் அதாவது மன உளைச்சல்ல இருந்தே வெளிவற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாமே ஒரு வகையில ஒரு நாள் வந்து அனுபவிச்சிருப்போம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கவலைகள் அவ்வளவோ இருக்காது திடீர்னு ஒரு நாள் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் ஏன்னே தெரியாம ஒரு மன வருத்தம் நமக்குதான் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் இருக்கிற மாதிரி திடீர்னு நம்ம மனம் வந்து உடஞ்சு போயிருவோம் இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதே நாள் கணக்குல ஆகும்போது ரொம்ப விரக்தித்தன்மை வந்துடுது நம்ம வாழ்க்கையில அப்போ யார் ஒருத்தவங்க ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வரனாலும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மன உளைச்சல் ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம விடுபட்டலாம் எஸ் சார் Now, from where will we get omega-3? Next question. Omega-3 This is the irony which I am telling you. Omega-3 is not made in our body, but it is very essential for our body. Omega-3 is found very less in vegetarian food. And if the people are vegetarian, then the chance of getting omega-3 again reduces. Right. Omega-3 is found in fish. But that doesn't mean that you take fish daily. And it's not possible to take fish on everyday basis. So vegetarians do not eat fish. You know that. And then how will vegetarians and non-vegetarians both get omega-3 daily? That's the biggest question. And for that, you need to take omega-3 as an external source through a supplement. Without that, your body will not get the adequate amount of omega-3. Yes, sir. Yes, sir. இப்போ இவ்வளோ நேரம் ஒமேகா 3 அதனால சத்துக்கள் அதனால நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒமேகா 3 எங்க தாங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இல்லையா எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா 3 சத்து வந்து உங்க உடம்புல வந்து உற்பத்தி பண்ணாது நம்ம உடம்புல இருந்து கிடைக்காது அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து கிடைக்கும் அதே நேரத்துல வெஜிடேரியன் அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு சைவ உணவுல இருந்து ஒமேகா 3 ரொம்ப சிறிதளவு தான் கிடைக்கும் அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுல ரொம்ப நிறைய இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன் மீன்ல தாங்க ஒமேகா 3ங்கிற சத்து இயற்கையாவே நிறைய கிடைக்குது அப்ப மீனை வந்து நம்ம டெய்லி சாப்பிட முடியாது இல்லையா அதுவும் அங்க சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் எங்களுக்கு எல்லாம் மீன் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு அப்படிங்கும் போது டெய்லி மீனை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில வந்து நம்ம இல்ல தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு தடவை தான் சரி அப்ப வெஜிடேரியன் என்ன பண்ணுவாங்க அப்ப மீனே சாப்பிடாத அவங்களுக்கு வந்து அப்ப ஒமேகா 3 சத்தே உடம்பு கிடைக்காதா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெஜிடேரியன் சைவமா நான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒமேகா 3 சத்து கிடைக்கணும் நான் சைவம் அசைவம் ரெண்டே சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒமேகா 3 சத்து வந்து டெய்லி நம்ம தினந்தோறும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு
அப்ப என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டிங்கனா எஸ் சார் கண்டிப்பான முறையில் நீங்க ஒமேகா 3 சப்ளிமெண்ட் அதாவது வெளிய இருந்து நம்ம மாத்திரை வடிவில உள்ள நம்ம சத்துக்களை உள்ள கொடுக்க வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம் சரியா எப்ப நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து இல்லையா அதனால நன்மைகள் நிறைய இருக்கு இல்லையா அப்ப எல்லாருமே எல்லா மனுஷங்களும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம வெளிய சப்ளிமெண்ட் அதாவது மாத்திரை வடிவத்துல ஒமேகா 3 சத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோம் எஸ் சார் So that's omega 3 supplement has to be vegetarian so that both vegetarian and non vegetarians can consume it so where will one get vegetarian omega 3 and my dear friends this is what we need to say NutriCharge veg omega is the best source of vegetarian omega 3 which is available in the market now and when we say a statement like this we need to prove it and this is why we are going to prove this is a supplement made with the help of modern and patented technology and what is that modern and patented technology we'll come back after this yes எஸ் சார் அப்ப சத்துக்கள் வந்து வெளியே வந்து மாத்திரை வடிவத்துலதான் நம்ம உடம்புக்கு உள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட ஒமேகா 3 சத்து எதுவா இருக்கணும் ஒரு வெஜிடேரியனா இருக்கும் ஒரு சைவமா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து வெஜிடேரியன் காரங்களோ அந்த மாத்திரை எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியன் காரங்களோ நம்ம அந்த மாத்திரை எடுத்துக்கலாம் சரி அப்படிப்பட்ட நெக்ஸ்ட் சார் அப்படிப்பட்ட ஒரு வெஜிடேரியன் ஒமேகா 3 எப்படி கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒமேகா 3 சத்து மீன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட வெஜிடேரியன் ப்ராடக்ட முதல் முதலாக நம்ம இந்தியால நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தாங்க நமக்கு தருது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல நம்ம கிரீன் கலர் தான் போட்டிருக்கோம் கிரீன் கலர்னா என்னன்னா இந்த ப்ராடக்ட் வெஜ் அதாவது இது எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் எண்ணெய்ல மீன்ல இருந்து எடுக்காம ஆளி விதைகள்ல இருந்து அந்த ஒமேகா 3 சத்தை எடுக்கிறாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா அதை வந்து மாடர்ன் பேட்டன் டெக்னாலஜி அதாவது அந்த ஃபார்முலா எல்லாம் சரியான வேகத்துல கண்டுபிடிச்சு உள்ள சத்துக்களை வந்து அடக்குறாங்க அது என்னதுன்னு சொல்லி பார்ப்போம் எஸ் சார் நியூட்ரிசார்ஜ் ஒமேகா இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வெஜிடேரியன் ஒமேகா 3 அண்ட் நாட் ஓன்லி தி ஒமேகா 3 இன்சைட் இஸ் வெஜிடேரியன் பட் ஆல்சோ தி அவுட்சைட் ஷெல் is also vegetarian and the outside shell is made up of a plant which is deep under the sea called carrageenan and you all know that most of the capsules which is available in the market is made of gelatin which is bone powder so that is that becomes non vegetarian DHA so this is the only omega 3 that is NutriCharge veg omega which is you know vegetarian from inside as well as from outside yes yes sir சரி அப்படி என்ன நம்மளுக்கு அற்புதமான தன்மை நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒவ்வொரு கேப்சூலுக்குள்ளயும் வெஜ் அந்த ஒமேகா 3 சத்து இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வெஜிடேரியன்ல இருந்தா எடுத்திருக்கோம் ஆளி விதைகள்ல இருந்து ஒமேகா 3 சத்தை எடுத்து உள்ள அடக்கியிருக்காங்க அந்த அவுட்டர் ஷெல் வெளியே இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா அது கூட ஒரு பிளான்ட்ல இருந்து அதாவது ஒரு செடியில கேராஜினன் அப்படிங்கிற ஒரு செடியில இருந்து தயாரிச்சக்கூடிய அந்த அவுட்டர் ஷெல்லுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி வேற ப்ராடக்ட் இருக்கட்டும் நியூட்ரிசார்ஜ்ல சாரி வேற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து இது மாதிரி மீன் எண்ணெய் மாத்திரை போடுறாங்கல்ல அவங்க வெளியே அந்த அவுட்டர்ல எதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எலும்பு மிருகங்கள்ல இருந்து எலும்புல இருந்து பண்ணிருப்பாங்க நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தான் அந்த கேராஜினன் பிளான்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க எஸ் சார் அதனால இது பியூர் வெஜ் யா சோ தேர் இஸ் an important to understand some facts about omega 3 now we have already told about the quality of omega 3 now we have to talk some facts Omega 3 oil turns rancid, that is, it gets spoiled on coming in contact with the environment. So you cannot give omega 3 in oil form because that will get rancid. Now, hence it is essential that every dose of omega 3 is encapsulated separately and every dose of omega 3 has been individually put in the capsule of NutriCharge veg omega and each capsule has total of 420 milligram omega and out of which 250 milligram is omega 3 yes ma'am yes sir அதுக்கு அடுத்து நம்ம ஒமேகா 3 பத்தி கொஞ்சம் முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா 3ங்கிற சத்து அதாவது இருக்கு இல்லையா இதை நம்ம வெளியே வச்சிருக்கும் போது காற்றோட்டமா வச்சிருக்கும் போது கெட்டு போயிருங்க சோ இதுல வந்து காத்து படக்கூடாது உங்களுக்கு வெளியே திறந்த மாணிக்கு வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொரு கேப்சூல்லையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒமேகா 3 சத்தை உள்ளடக்கி கொடுக்குறாங்க அப்படிதானே எஸ் சார் நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கேப்சூல்லுமே நம்மளுக்கு ஒமேகா 3 சத்தை அதாவது வெஜிடேரியன் ஆளி விதைகளை இந்த எடுத்து சத்தை உள்ளடக்கி இருக்காங்க எஸ் சார் எவ்வளவு ஒரு கேப்சூல் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 400 milligram ஒரு கேப்சூலுக்குள்ள 400 milligram அந்த லிக்விட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த 400 mg/mg 250 milligram வந்து நம்மளுக்கு ஒமேகா 3 சத்து இருக்கு அப்ப பாருங்க ஒவ்வொரு கேப்சூல்லையும் எவ்வளவு ஒமேகா 3 வந்து சத்து கூட இருக்கு அப்படின்னு சொல்லி
திரும்பவும் சொல்றேன், ஒரு கேப்சூல்ல ஒமேகா 3ங்கற சத்து எவ்வளவு உள்ளடக்கி இருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் சார். யா, இட் இஸ் 2420 மேம். ஆ ஓகே சார், 420. சோ டோட்டல் ஒமேகா இஸ் 420 அண்ட் அவுட் ஆஃப் தட் 250 இஸ் ஒமேகா 3. ஓகே சார். சோ அந்த ஒரு மாத்திரைக்குள்ள 420 ஒமேகா இருக்குங்க, அதுல ஒமேகா 3 எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 250 மில்லிகிராம். அப்ப ஒவ்வொரு கேப்சூல்லையும் நம்மளுக்கு 250 மில்லிகிராம் ஒமேகா சத்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிருக்கு டெய்லி. எஸ் சார். Oil enriched with omega 3 should not be heated. This is second fact. Because if you heat the omega 3, it will destroy on heating. Okay? And when it destroys on heating, the free radicals get developed inside it, which cause harm to our body. So why we are taking omega 3? To stop the free radicals, to stop the oxidative stress, and to keep your cell membrane intact. Now, if you take a heated one or a spoiled omega 3, it will reduce or generate free radicals and it will cause harm to our bodies. And the third and most important one is, it is produced by cold pressed technology, because basically that the flaxseed is heated only we get the omega 3 oil. Now when it is heated, it will be destroyed. So now NutriCharge Vegovib is made up of a cold pressed technology. It is a unique technology which nobody follows. Yes, ma'am. Yes, sir. அதுக்கடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒமேகா 3 சத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த ஒமேகா 3 வெளியே வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடும். அதே மாதிரி இந்த எண்ணெய், இந்த எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா ஒமேகா 3, இதை வந்து சூடு பண்ணோம்னாலும் இதுல இருக்கிற தன்மைகள் நல்லது எல்லாத்தையும் அழிஞ்சு தீங்கா மாறிடும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து கெட்ட சக்தியை உள்ள வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளை அதிகரிச்சிடும். சரியா? எப்ப இந்த ஒமேகா 3 வந்து சூடு பண்ணும் போது. அப்ப நம்ம ஒமேகா 3 சத்து கேப்சூல எப்படி அடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் சார், கோல்டு பிரஸ் டெக்னாலஜி. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பாரம்பரியமா தெரிஞ்சது தாங்க, மரத்துல அந்த செக்கனை ஆட்டுறாங்க இல்லையா. சோ அது மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளி விதைகளை மரச்செக்குல ஆட்டி அதுல இருந்து சத்து ஒமேகா 3 எடுத்து இந்த கேப்சூலுக்குள்ள உள்ள அடக்கியிருக்காங்களே தவிர, எக்காரணத்தை கொண்டும் இந்த கேப்சூலை உற்பத்தி பண்ணும் போது இந்த எண்ணெயை சூடு பண்ணவோ அது மாதிரி பண்ணல. சூடு பண்ணா என்ன ஆயிரும் சொன்னீங்கன்னா, உள்ள இருக்க நல்ல சக்தி வந்து கெட்ட சக்தியா மாறிடும். எஸ் சார். So the omega 3 oil is not heated in the entire process of making of NutriCharge Veg Omega, so very very safe. Hence NutriCharge Veg Omega is absolutely beneficial, and basically one capsule is okay, but now when you are taking for the first time, you need to take it for a very long time, 2 capsules daily. So one capsule you can come back after a very long time continuous, because most of the people don't have even 1% of the omega in their body. So when you start, keep on taking 2 capsules daily. But if you have got some problem, heart problem, or you have got a very obese, very fatty body, then you need to take 3 capsules also. It doesn't cost anything. Okay, sir. அப்ப என்ன சொல்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, அந்த செக்ல ஆட்டி உள்ள சத்து எடுக்கிறனால எந்த வகையிலயும் நம்ம வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா உற்பத்தியில சூடு படுத்தவே இல்லைங்க. சரியா? சூடு பண்ணும் போது அந்த சத்து வந்து போயிருது, கெட்ட சக்தி ஆயிருது. அப்ப நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து முழுக்கமே நம்மளுக்கு என்ன நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒன்றா அமையுது. சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க 1 கேப்சூல் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க ஆரம்பிக்கிட்டீங்களோ, ஒரு கேப்சூலை விட 2 கேப்சூல்ஸ், அதாவது டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மிக மிக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க அன்றாடையும் தேவையை பூர்த்தி செய்யுது இந்த ஒமேகா 3 சத்து. சரியா? எப்ப உங்க உடம்புல ஒமேகா 3 இல்லையோ, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட அரைக்கும் போது ஒரு கேப்சூல் தவிர நீங்க 2 கேப்சூல் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார். எஸ். நவ ஹவ் மச் டு டேக் தட்? as I already told you, it is not one, you need to take 2 at least. Then who should take? You can see over here, from 10 years and above, everybody need to take it. There it is written 14, but you can take after 10 years. Now, till when to take? Very simple. You can see the picture. From very young age till you are alive, you need to take for a very long time, continuously for a very long time. Yes. Yes, sir. சோ அடுத்து இதை வந்து நம்ம எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பதான் சொன்னோம் ஒரு டேப்லெட் இல்ல 2 டேப்லெட்டா எடுத்துக்கோங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை. எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு, யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண் பெண் 2 பேருமே 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம இது தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஆரோக்கியம் எப்பேறிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை அனைவருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஸ் சார்.
Ma'am, it can be given from 10 years onwards. So 14 is written, but 10 years onwards is okay. Okay. So இதுல வந்து 14 வயசுக்கு மேலன் போட்டுருக்கு. ஆனா 10 வயசுக்கு மேலயே நம்ம கொடுக்கலாம். பரிந்துரைக்கலாம். சரியா? தப்பு இல்ல. ரொம்ப நல்லதுதான். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. ஒரு மாசமா ரெண்டு மாசமா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா செல்லுக்குமே உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் சத்து தேவை, அந்த ஒமேகா 3ங்கிற சத்து. அப்ப எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நல்லது. அப்ப எவ்வளவு நாள் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா நான் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு நாள் பரிந்துரைச்சா ரொம்ப நல்லது. எஸ் சார். When should it be taken? It can be taken after any food, you know, breakfast, lunch or dinner. So if you are taking 2 capsules, you can take after breakfast and dinner. If you are taking 3 capsules, then you can take after breakfast, lunch and dinner. Yes. Yes, sir. எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம 2 கேப்சூல் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 வேளை அப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம், இல்லாட்டி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் அப்படி சொல்லி கூட எடுத்துக்கலாம். யார் ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் கேப்சூல்ஸ் 3 சாரி நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் 3 எடுத்துக்கிறாங்களோ அவங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல், மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, இது மாதிரி கூட நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். எஸ் சார். This is all about NutriCharge Veg Omega, and I hope that you have come to know about the importance of this wonderful product. And I request each and everyone not to miss even a single capsule on a day. So twice daily, take NutriCharge Veg Omega from the age of 10. So anybody whom you met after the age of 10, please tell about NutriCharge Veg Omega. This will definitely help to improve the health of that individual and the working of the complete organs in our bodies. Thank you very much.